வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மட்டன் சிந்தாமணி பண்ண போகிறேன். மட்டனு, சின்ன வெங்காயம் எல்லாம் வச்சு பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய விதையெல்லாம் எடுத்துட்டு நீட்டுக்கு நீட்டுக்கு வெட்டி வச்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயில் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன். நான் 150 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதில் பாதி வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டுருவோம். நல்லா வதக்கணும். வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து 150 கிராமில் ஒரு குத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம லாஸ்ட்டில் போடணும். கருவேப்பிலை சேர்த்த உடனே இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வறுத்த உடனே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இது கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கி வருது. வதங்கிற நேரம் இப்போ காஞ்ச மிளகாய் போதும். காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின உடனே அப்புறம் இது நல்லா வதங்கி வரும்போது உப்பு போடணும். நமக்கு தேவையாக அழுத்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். ஃப்ரீயாக நறுக்கிய 150 கிராம் மட்டன் இதை போட்டு நல்லா கிளறிக்கிறேன். இந்த மட்டன் சிந்தாமணி சாம்பார் ரசம் தயிர் இதுக்கெல்லாம் சாப்பிட்றது தொட்டுக்க சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள். இது வேகிறதுக்கு தக்கன்னா சீக்கிரம் வந்துடும். அதனால மட்டன்கள் லேசாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். கொஞ்சமாக அவ்வளோதான். ஒரு 3 ஸ்பூன் தண்ணி தெளித்து வேற வேகணும். இது நல்ல சிம்பிளான ரெசிபி. நீங்கள் சீக்கிரமாகவும் செய்திடலாம். நல்ல டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வெறும் சாதத்தில் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நிறைய சாப்பிட்டா பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மட்டன் நல்லா வெந்துட்டான்னு பார்க்க போகிறோம். நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இப்போ இதில் மிளகு சீரகமும் உரலில் இடித்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுருவோமா? கொஞ்சம் சோம்பு பொடி அதையும் போட்டு நல்லா கிளறணும். வெங்காயம் வச்சிருக்கோம்ல, சின்ன வெங்காயம், அதை போட்டு வேண்டியதான். அந்த சின்ன வெங்காயம் நறுக்கு நறுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்ல உடலுக்கு நல்லது. இந்த கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காயை துருவின தேங்காயை நல்லா தூவி தூவி நல்லா கிளறி விடணும். இப்போ சூப்பரான மட்டன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான். கொத்தமல்லி தூவி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவருக்கும் நன்றி.